கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பதினேழாவது நாளிலும் மாலை நேரத்தில் கத்த சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் அலையலூயா நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் அலையலூயா கத்தங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இருபத்தி ஒரு நாட்கள் கத்தர் முகத்தை நோக்கி பார்க்கிற நம்மை கத்தர் நிச்சயமாய் பிரகாசிக்க பண்ணுவார் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார்களே லூயா நம்ம ஜபங்கள் ஒரு நாள் வீணாய் போகவே போகாது நம்மை மறவாத தெய்வம் நிச்சயம் ஜபங்களை கணக்கில் வைத்திருக்கிறார் மறவாமல் கத்தர் தந்து நம்மை நடத்துவார் லூயா தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிப்போம் சபை கத்தர் சொந்த இடத்தை தரும்படி ஜெபிப்போம் நிச்சயமாய் கத்திர நாட்களில் நமக்கு அற்புதம் செய்வாரலே லூயா இந்த பதினேழாவது நாளிலும் கத்தர் முகத்தை நோக்கி பார்க்கிற நாம் பார்க்கப்போற செய்தியின் தலைப்பு சத்துரு மேற்கொள்ள விடமாட்டார் சங்கீத நாற்பத்தி ஒன்று பதினோராவது வசனம் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என் சத்துரு மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் சத்ரு என் மேல் கொள்ளாததினால் அப்படின்னா நமக்கு சத்ரு உண்டு ஜெயம் கொள்ளாததினால் அப்படின்னா போராட்டங்கிறது உண்டு அப்போ நமக்கு போராட்டம் பாடுகள் நெருக்கங்கள் உண்டு தாவீது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு தேவ மனுஷன் நீங்க அதே நாற்பத்தி ரெண்டாம் சிங்கீதம் முதல் வருஷம் வாசித்தீங்கன்னா மானானது நீரோட வாஞ்சித்து கதறது போல தேவனே நாத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது அதே முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா கத்தர் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதன் வாயில் இருக்கும் தாவீது தேவனை நோக்கி பார்க்க தேவ மனுஷன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரியவன் ஆனால் அந்த தாவீது தன்னோட வாழ்க்கையில சொல்லுகிறார் தேவனை நோக்கி பார்க்கிற என் வாழ்க்கையில சத்துருக்கள் போராடலாம் ஆனால் மேற்கொள்ள கத்தரை விட மாட்டார் தாவிதின் விசுவாசம் தாவிதின் அறிக்கை தாவிதின் அனுபவம் கத்தர் முகத்தை நோக்கி பார்க்கிற எந்த ஜனத்துக்கும் விரோதமாக சத்ரு எழும்பினாலும் அவன் தழையை கத்த நசுக்குவாரே லூயாம் ஒரு நாளும் சத்ரு நம் மீது மேற்கொள்ள பலன் கொள்ள கத்த விடவே மற்ற போராடலாம் சத்ரு நம்மோடு போராடலாம் குடும்பத்தோடு போராடலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு போராடலாம் பொருளாதாரத்தோடு போராடலாம் நம்ம வாழ்க்கையில அநேக நெருக்கங்களை சத்ரு கொண்டு வரலாம் அநேக போராட்டம் நமக்கு வரலாம் ஆனால் கர்த்தர் முகத்தை நாம் நோக்கி பார்க்க இருந்தால் சத்துரு நம்ம பலன் கொள்ள முடியாது ஆனால் கர்த்தர் போராட்டத்தை அனுமதிப்பார் போராட்டத்தை அனுமதிப்பார் சில நேரங்களில் சத்ரு நம்மோடு போராடும் பொழுது சத்ரு போராடுறோம் அப்படின்னா பிசாசு நேரடியாக வந்து போராடுறது சில மனிதர்கள் மூலமாக என்ன செய்வான் போராடுவான் சில சூழ்நிலைகள் மூலமாய் போராடுவான் அல்லது சில பிரச்சனைகளை அனுமதித்து அதன் மூலமா என்ன செய்வான் யோபுவோட சாத்தா போராடனா நேரடியாக வந்தா போராடனா யோபு கூட தெரியவே தெரிய தெரியவே தெரிய சாத்தா வந்து இதுக்கெல்லாம் காரணம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களுக்கு கூட என்ன செய்யாது தெரியாது ஆனா சாத்தா போராடனா எப்படி எல்லாம் போராடனா சூழ்நிலைகள் மூலமாய் போராடும் பெரும் காற்று வந்து அந்த வீட்டை என்ன செய்தது மோதி அடிச்சது பத்து பிள்ளைங்க அவுட் அக்கம் பக்கத்தில் எல்லாம் சா என்ன சாத்தம் என்ன பண்ணால் எழுப்பி விட்டான் எல்லாரும் ஒரு கூட்டக்கூட்டமாய் வந்து யோபுவோட மந்தைகள் என்ன செய்தாங்க ஓட்டி கொண்டு போனால் வேலைக்காரெல்லாம் அடித்து கொண்டு போட்டு தூக்கிட்டு போனான் மனிதர்கள் மூலமாய் சத்துரு போராடுவான் சூழ்நிலைகள் மூலமாய் போராடுவான் யோபுவின் குடும்பத்துக்குள்ளேருந்து என்ன செய்தான் யார் மேலே கையை வச்சான் மனைவியை கொண்டு வந்து போராடினான் சில நேரத்தில் பிள்ளைகள் மூலமா போராடுவான் மனைவி மூலமா போராடுவான் அல்லது புருஷன் மூலமா போராடலாம் உடன்பிறப்புகள் மூலம் போராடலாம் அல்லது அக்கம் பக்கம் போர் எப்படியோ சில விஷயங்களில் சத்துண மூலம் என்ன செய்யலாம் போராடலாம் போராட்டம் வரலாம் கற்றுறதை அனுமதிப்பார் ஆனா மேற்கொள்ள என்ன செய்ய மாட்டார் விடமா அப்ப ஏன் அனுமதிக்கிறாருன்னா நீங்க நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதம் முதல் வசந்த வாசித்தீங்கன்னா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாக கத்தருக்கு

பயமாக இருக்கும் சில பேர்த்துக்கு சின்னதில் இருட்டை கண்டான் இன்னைக்கு கூட ஜபத்துல ஏசு நாமதல் பிசாசை கட்டுக்கிறோம் ஆனால் இருட்டுக்கு போனால் போதும் கரண்ட்டு போச்சுன்னா அல்லது சுடுகாடு பக்கம் ராத்திரி பன்னெண்டரைக்கு போகணுன்னாலே எப்படி இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஜபத்துல என்ன பண்ணுறது பிசாசை கடிக்கிறேன் துப்புறேன் திட்டுறேன் வெட்டுறேன் குத்துறேன் எல்லாம் சொல்லுவோம் நடு ராத்திரி சுடுகாடு பக்கம் போகிறோம் ஐயோ பஸ் சுடுகாடு கறி கொண்டு போகலாமா அந்த கறி கூட ரெண்டு கறி துண்டு வேற அடுப்பு கறி யாரு ஜபத்தில் பிசாசை கடிஞ்சு கட்டி ஜபிக்கிற விசுவாசி அப்படி போகுது என்ன பண்ண சரி இருக்கட்டும் இப்படி பிசாசோட அந்த பிசாசு காரில் கண்டு பயப்படுற நம்ம என்ன பண்றாருன்னா அவன் எப்படி வந்து யுத்தம் பண்ணாலும் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு யுத்த மனுஷனாய் கர்த்தனம் செய்கிறாரு உருவாக்குறாரு புயல் அடிச்சாலும் காற்று வீசினாலும் பெருவல்ல வந்து மோதி அடிச்சாலும் என்னைய ஆண்டாரை விட்டு எதுவும் பிரிக்காது என்று நாம் உறுதியாய் நிற்க அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் தேவனுக்காய் வைராக்கியமா நிற்க நம்மை பழக்குவிக்க தான் இந்த பிரச்சனை அனுமதிக்கிறாரே ஒளிய பிசாசு நம்ம மீது பெலன் கொழுவதற்கு கத்த என்ன செய்யறது இல்லை விடுறதில்லை ஆனா சாத்தா நினைச்சுக்கிறான் யோபுவை போல நம்ம அப்படி நினச்சிக்கிறான் நம்மளை கொஞ்சம் தொட்டால் நம்ம தோற்றுருவோம் ஜெயிச்சு அவன் ஜெயிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான் தேவன் ஒரு நாள் நினச்ச மாட்டார் விடமாட்டார் ஆனால் நம்மள்கிட்ட ஒன்று இருக்கணும் என்னது ஜபம் ஜபம் இல்லைன்னா வீட்டில் பிசாசு போராடுவான் இன்னைக்கு எத்தனையோ பேருங்க ரட்சிக்கப்பட்டவர்களும் நான் பிசாசு ஓட்டியிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு ஞானசாதம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற எத்தனையோ பேருக்கு ஜவம் பண்ணி பிசாசு அலக்கழிச்சு மட்டும் ஓடி இருக்குது எப்படி வந்துச்சு ரட்சிக்கப்பட்டோம் ஞானசான் எடுத்தோம் திருவனந்தரப்பங்கெடுக்கிறோம் சர்ச்சைக்கு வரோம் ஆனால் கற்று நமக்கு என்ன இல்லை உறவு இல்லை அதனாலதான் பிசாசு கேட்டான் பவுளையும் தெரியும் இயேசும் தெரியும் நீ யாரு அப்படின்னா உன் பேர் வரலையே லிஸ்ட்டில் ஏன்னா பிசாஸ் எப்பொழுதுமே அவனுக்கு பிடிக்காத லிஸ்ட்டு வச்சுருக்கிறான் அந்த லிஸ்டில் நம்ம பேர் இல்லை அப்படின்னா அவனை கண்டு நமக்கு என்ன இருக்காது பயம் இருக்காது யாரை கண்டு பயப்படுறோன்னா அவனை தான் அவங்களுக்கு பிடிக்காது அது லிஸ்ட் வச்சிருப்பான் இவங்களை கண்டாலே அவனுக்கு பயமாக இருக்கும் அவனை கண்டாலே பிடி அந்த லிஸ்ட் நம்ம பேர் இருக்கணும் இருந்தால் தான் சத்து நம்மளை கண்டு பயப்படுவான் அந்த லிஸ்ட்டில் யார் வருவாங்கன்னா ஜபிக்கிறவங்க தான் வருவாங்க சும்மா சபைக்கு வர்றதும் அல்லது காணி கொடுப்பதுலையும் அல்லது ஊழியம் பண்ணுவதுலையும் அல்ல ஊழியமாக இருந்தாலும் சரி ஜபம் பண்ணாமல் ஊழியம் பண்ண ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி எத்தனை இருக்குது அசுத்தாவிருக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிந்த ஊழியக்காரர் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி செத்தார் என்ன செய்தது ஒரு ஊனியக்காரர் விஷம் குடிச்சு வயல்ல படுத்து செத்துட்டாரு செத்தது யாருக்கு தெரியல அதுக்கப்புறம் குடிச்சுக்காரனாமே இருக்கட்டும் பிசாஸ் எப்ப மேற்கொள்ளுகிறோம் அப்படின்னா ஜவம் பொழுது நம்மளை முழங்காலை மடக்கி கத்த சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பக்குவம் பழக்கம் இல்லை அப்படின்னா பிசாசு நம் மீது ஜெயம் கொள்ளுவான் அப்ப ஆண்டவர் எப்படி உருவாக்குறாருனா ஒன்னு அந்த பிரச்சனை மத்தியில் விசுவாசத்தில் பலப்படும்படி உருவாக்குறார் இன்னொரு பக்கம் நீ ஜவம் பண்ணு நீ ஜெபம் பண்ண அவனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத நமக்கு படிப்பிச்சு கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் இப்ப நம்ம ஜெபிக்க பழக்க வைக்கிறார் நாம ஜெபித்து ஜெபித்து நம்மோடு போல சத்துருவை ஜெயம் கொள்ளும்படி யுத்த புருஷனாய் கத்தனமை மாற்றுகிறார் அப்ப யார சத்ரு மேற்கொள்ள முடியாது ஜெபிக்கிறவர்களை தாவி சொல்லுகிறார் சத்ரு என் மேல் ஜெயம் யார் இந்த தாவி இது நீங்க அறுபத்தி மூணாம் சங்கீதம் வாசித்து பாருங்க அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீரற்றுமா அற்றுமா என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது என் ஆத்தம் மேல் தாகமா இருக்கு வாஞ்சிக்கிறது வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீர் அற்றுமா நிலத்தில் இருந்து அதிகாலை என்ன செய்யறேன் ஜெபிக்கிறேன் நம்ம எப்படி இருக்கும் தாவீது சொல்லுகிறது போல சொல்லணும்னா தாவீது வாழ்ந்தது போல நாமும் கத்த சமூகத்தை நோக்கி பார்க்கலாம் இருபத்தி ஒரு நாள் மாத்திரம் முதுமுகத்தை நோக்கி அல்ல இது ஒரு சின்ன ஒரு தீனி அவ்வளவுதான் பசிக்கு பொறி உருண்டது போல ஒரு சின்ன தீனி விதை போட்டிருக்கு அவ்வளவுதான் இது காலம்பூரா உங்கள்கிட்ட வளரணும் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்கிற பழக்கம் தினந்தோற வாழ்க்கையில இருக்குமானால் சத்ரு ஜெயம் கொள்ள முடியாது கர்த்த நம்மை ஜெயமாய் நடத்துவார் ஆக ஜெபிக்கிற பிள்ளைகள் விரோதமா சத்ரு எத்தனை ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் தேவன் நம்மை பலப்படுத்துவார் ஜெயம் தருவார் ஆக இந்த சத்ருவின் ஆயுதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக நேரத்தில் மனிதர் மூலமா என்ன செய்கிறான் போராடுகிறான் சூழ்நிலை மூலமா அல்லது நம்ம பலவீனம் மூலமா என்ன போராடுவான் பலவீனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மள்ட்ட சில வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் அது நம்மளோட சுவாபமாக இருக்கும் சில பழக்க வழக்கங்களாக இருக்கும் சில குறிப்பிட்ட பாவமாகவே இருக்கும் அது அவங்க வீக்னஸாக இருக்கும் விழுந்து விழுந்து எழுந்திக்கிறதா இருப்பாங்க அதை கொண்டு என்ன செய்வோம் நம்மோடு போராடுவான் தாவி சொல்கிறார் பாருங்க ஒன்பதாம் வசதி வாசிங்களே அதே சங்கீத நாற்பத்தி ஒன்றில் சங்கீத நாற்பத்தி ஒன்று ஒன்பதே வாசிங்க என் பிராண பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் அப்பம் புசி என் நான் நம்பினவனும் என் அப்பித்தனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என் மேல் தன் குதிகாலை இதை சொல்லிட்டு என்ன செய்யல தாபி விரோதமா யாரும் எழுப்புறானா என் பிராணிதன் என் உயிருக்குயிரான நண்பன் அவன் ரொம்ப என் ரொம்ப க்ளோஸ் அவனை என்ன பண்ணானா குதிங்கால நான் நம்பினவன் என் அப்ப சித்தவன் சில நேரத்துல யாரோ எங்கேயோ அறிமுகம் இல்லாத நபரோடு போராடுவதை விட சத்ரு நேரத்தில் மூலமா என்ன செய்வான் போராடுவான் அது சொந்த குடும்பமா இருக்கும் நண்பர்களா இருக்கும் உறவுகளா இருக்கும் ஏன்னா எங்க இருந்து போராட்டம் வந்தா நீங்க உடைஞ்சு போவீங்களோ அங்கிருந்து போராட்ட என்ன செய்வான் கொண்டு வருவான் யார் இப்போ ரோட்டில் போகிறோம் பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க இல்லை ரோட்டில் போகும்போது மணலை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு ரோட்டில் கல்லை தூக்கி வீசிக்கிட்டு சில பேர் டாய் டூ கத்திட்டே போவாங்க இப்போ நம்ம வழியில் போகிறோம் நம்மளை பார்த்து சில வார்த்தை பேசும்போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்குவோமா அவன் பைத்தியக்காரன் போயிட்டே இருப்போம் அதை வந்துட்டு ஐயோ எனக்கு கேவலமா பேசிட்டான் அப்படின்னு வருத்தப்படுவோமா அதை அங்கேயே மறந்துடுவோம் ஸோ இது பிசாசு காரியமே அல்ல நம்ம உள்ள உடையணும் அப்படின்னா நம்மை நெருங்கி நிற்கிற மனிதர் என்ன செய்ய எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்தால் நாம் உடைக்கப்படுவோமோ அந்த சூழ்நிலை கொண்டு வருவான் என்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள முளைச்சா நாம் உடைஞ்சு போயிடுவோமோ அந்த பிரச்சனை கொண்டு வருவான் எந்த காரியம் வீட்டுக்குள்ள நடந்தால் நம்ம குடும்பமே உடைஞ்சு போயிடுமோ அதை கொண்டு வர போராடுவான் இதுதான் சத்துருடைய ஆயுதம் ஸ்தாவி சொல்கிறாரு இப்படி அவன் மேலே என் மேலே அவன் ஆயுதத்தான் எய்தான் ஆனால் அவன் ஜெயிக்க தேவன் இடம் கொடுக்கவில்லை இலையிலூயாம் சத்ரு நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்க நம்ம சமாதானத்தை கெடுக்க நம்ம வளர்ச்சியை கெடுக்க நம்ம குடும்பத்தை உடைக்க எத்தனை ஆயுதங்கள் கொண்டு வந்தாலும் நாம் தேவ சமூக காத்திருந்தால் சத்ரு ஜெயம் எடுக்க முடியாது இலையிலூயாம் இன்னைக்கு சத்ருடைய நோக்கமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபை ஊழியம் எல்லாவற்றையும் பாதுகாக்கணும் அதுதான் அவனுடைய நோக்கம் இல்லை ஆண்டர் நோக்கி பார்க்காத கிறிஸ்தவ கூட்டத்தை குறிச்சி அவனுக்கு கவலையே இல்லை ஏன்னா அது அவனுடைய கூட்டாளி அது அவனுடைய கூட்டாளி நானும் நீ ஃப்ரெண்டுடான்னு தோல்முல கைப்பட்டு போயிட்டே இருப்பான் அவங்களுக்கு விரோதம் எழும்பவே மாட்டான் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு என்னைக்கு எதிராளியா இருக்க மாட்டான் என்னைக்கு நாம தேவ சமுத்திரம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு நம்ம குடும்பமாய் கத்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு நம்ம குடும்பமாய் கத்தருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு இந்த போராட்டம் வரும் நெருக்கங்கள் வரும் ஆனா சத்ரு மேற்கொள்ள தேவன் விடமாட்டார் அலையலூயாம் அது நல்ல உதாரணம் எஸ்தரின் புத்தகம் எஸ்தரின் புத்தகமே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்ரு மேற்கொள்ளாதபடி கத்தர் பாதுகாத்ததை சொல்லுவது அலையலூயாம் அலையலூயாம் நீ வாசித்து பாருங்க எஸ்தின் புத்தகம் மூணாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை வாசிங்க ஆமான் முர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனான் ஆனாலும் முர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது முர்தகாய் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது முர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அரி ஆமானபடி யாரு விக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஷ்வேருவின் ராஜ் ஆகாஷ்வேருவின் எங்கும் இருக்கிற மொரத்தைகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் யூதரை எல்லாம் கரிக்க அவன் வகை தேடினான் என்ன கிரிமினல் பாருங்க அவன் இந்த ஆமான் யாருன்னா ஆகாஷ்வேரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனால நியமிக்கப்பட்ட ஒரு அதிபதி அதிகாரி இப்போ இவர் அரண்மனைக்குள்ள வரும்போது வாசல்ல எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க வாசல் அப்படின்னா ராஜாவை பார்க்க வந்தவங்க காவல் காக்கிறவங்க அந்த காரியம் அப்படி உட்காந்துருப்பாங்க இந்த ஆமான் வரும் பொழுது எல்லாரும் நினைச்சுவாங்க அப்படியே தண்டை நிட்டு செய்வாங்க பணிவாங்க எல்லாரும் பண்ணிவாங்க இந்த மொர்தகாய் மாத்திரம் அப்படி ஸ்டிப் அனுப்ப அது தலகனம் கிடையாது யூதருடைய அர்ப்பணிப்பு அவங்க எப்பவுமே எகோவா தேவனை மாத்திரம் தான் செய்வோம் பணிந்து வணங்குவோம் மனுஷன் எங்களுக்கு கடவுள் அல்ல சிலைகள் எங்களுக்கு கடவுள் அல்ல நாங்கள் எகோவா தேவனின் சன்னிதானத்துல தான் நாங்கள் பணிந்து கொள்வோம் எந்த மனிதனுக்கு முன்பே நினைச்சு மாட்டோம் பணிந்து கொள்ள மாட்டோம் இதுதான் யூதருடைய ஒரு பெரிய ஒரு தை ஒரு நம்பிக்கை அவங்களுடைய காரியமே தான் ஆமான் என்ன செய்யல வணங்கல இது உனக்கு பயங்கர காண்டாயிருச்சு எல்லாரோட வணங்குறா இவன் என்ன பெரிய அதிகாரி மாதிரி நம்ம முன்னோட தலை நம்ம நினைக்கிறான் கூட குரோ சொல்ல எதுக்குடா தலை குடிஞ்சோம் ஏ நான் யூதண்டா மிருதகாய் சொல்ற நான் யாரு யூதன் என் தேவனுக்கு முன்பு தவிர யார் முன்பு என்ன செய்ய மாட்டேன் பணிய மாட்டேன் இது ஆமானுக்கு அரண்மனைக்கு வரும்போதெல்லாமே இது ஒரு கஷ்டமா இருந்தது உடனே பார்த்தான் ஆஃப்டர் ஆல் இந்த முருதகாய் வாசல் உகாந்திருக்காரு இவன் என்ன அவமானப்படுத்துறானா சோ இவனை அழிக்கணும் அப்படின்னு நான் எப்போ ஏற்பட்ட போஸ்டிங்ல இருக்கிறேன் இவனை மட்டுமே பழி வாங்கினா அது என்னுடைய போஸ்டிங்க்கு அது பெரிய விஷயம் கிடையாது இவன் மொத்த குளத்தை என்ன செய்யணும் இங்க யூத குளத்தை அழிக்கிறதுனால இவனுக்கு என்னங்க லாபம் சத்ருவாகிய சாத்தான் ஆமானை பயன்படுத்துகிறான் ஏன் யூதகுலத்தை அழிக்கணும் இந்த சாத்தானுக்கு ஏதன் தோட்டத்திலே கத்த சொல்லிட்டாரு உன் தலையை நசுக்குவார் யார் அவர் யார் அவர் யார் அவன் பித்து பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு வம்சாட்டிலும் போராடிட்டே இருந்தான் கடைசியில் இஸ்ரேவேல் வம்சார் கத்தர் யாக்கோடைய இதுல பார்த்தா பன்னெண்டு கோத்தர் இருக்குது பன்னெண்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது எந்த கோத்திரம் தெரியல கடைசியில் யாக்கோபி சொல்ல யூதாவே ஒன்னிலிருந்து சமாதானகத்தை வருவார்னு யூதா கோத்திரத்தை பிடிச்சிட்டான் யூதா கோத்திரத்தில் தான் யார் வரப்போறா சமாதானகத்தை செங்கோலுடைய வரப்போகிறார் அவர் வந்து தான் தலை நசுக்குவார் உடனே இவன் மற்ற பதினோரு கோத்தத்தை விட்டுட்டான் நீங்கள் எப்படி இருந்து இந்த யூதா கோத்திரம் என்ன செய்யக்கூடாது அழிஞ்சிடணும் அதனால தான் இந்த மொரதகா யூதா வம்சம் இவன் பார்த்தான் முருதகாய் மட்டும் இல்ல யூத குலத்தையே அழிச்சிட்டோம்னா என் தலையை நசுக்கிற என்ன செய்ய மாட்டாரு வரமாட்டார் என்று நினைச்ச சாத்தா யார பயன்படுத்துகிறான் ஆமானை இந்த ஆமான் ஒரு அமலேக்கிய வம்சத்தை சேர்ந்தவன் இந்த அமளேக்கிற ஆரம்பத்திலிருந்தே இந்த யூத சபைக்கு அவன் எதிராயிருந்தவன் சாத்தான் எப்பொழுதுமே தேவ ஜனங்களை அழிப்பதுதான் அவனுடைய நோக்கம் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடு யூதர்கள் தேவ சபை புதிய ஏற்பாடு ரச்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபை பழைய ஏற்பாட்டில் பாருங்க யூத குலத்தை பிசாசு போராடுவான் புதிய ஏற்பாட்டில் பாருங்க சபையை பாழாக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருந்தான் ஆனா சபையோடு போராடின ஒருவரும் நின்றதில்லை பழைய ஏற்பாட்டில் பாருங்க யூதா குலத்தை அழிக்க பார்த்த ஆமானு முடிவு பரிதாபம் புதிய ஏற்பாட்டில் அப்போ சொல்ல பன்னிரெண்டு அதிகாரத்துல யாக்கோப கொண்டு போட்டான் ஏறுவது அடுத்து பேதுருவ புடி சிறையில் போட்டான் கத்தர் பார்த்தாரு பேது ரிலீஸ் பண்ணிட்டாரு இவனை விட்டு வச்சோம்னா இவன் சபைவே என்ன ஆக்கிடுவான் பால் ஆக்கிடுவான் தேவ தூதன் அனுப்பினாரு அவன் அடித்தான் புழு புழுத்தான் அப்பவே சாகலை அவன் புழு புழு செத்தான்னு பைபிள் இருக்கும் அவன் அப்பவே சாகல வியாதி வந்துச்சு அவனுக்கு வியாதி வந்து புழு அப்படியே அட்டை பிடிச்சி அவன் நொந்து போய் மறிச்சு போனான் ஏண்டா சபைய தொட்டம் தேவஜன தொட்டம் நம்மை தொடுகிற ஜனங்களோடு கர்த்தர் இப்படியாகவே யுத்தம் பண்ணுகிறவர் அலையலோயா நீங்கள் நான் சாதாரண கூட்டம் அல்ல நம்ம சபை இம்ஜான நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்ப இருக்கிற ஊர் தலைவர் சபை நீ காலி பண்றியா நான் காலி நீ காலி பண்றியா நான் காலி நான் ஆறு மாசம் டைம் கேட்டேன் சபை நீ காலி பண்ணலன்னா அடித்து உடச்சு தூக்கி எரிச்சு போட்டுருவேன் அப்படின்னா அப்புறம் நம்ம ஒரு லிமிட்டு தான் நம்ம இறங்கி பேசுவோம் நீ பார்த்துக்குமையா இப்படி தான் சொல்லிட்டு எழுந்திரிச்சேன் கூடக்கூடம் என்ன ஐயா பேச பேச எந்திரிக்கிற பேச பேச எந்திரிக்காம என்ன பண்ணேன் எரிப்பன்றீர் எரிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மூணு நாள் உபவாசம் கர்த்தர் காரியத்தை மாற்றினார் எந்த நபர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ காலி பண்ணுறியா நான் எரிக்கிட்டான்னாலும் அந்த ஆளுனு ஃபோன் பண்ணி ஏன் சார் எதுக்கு தேவையில்லாமல் அங்கங்கே போ நான் எங்கேயா போனேன் நான் மூணு நாள் ஜோம் பண்ணேன் இதை கத்தர் எங்கேயோ யார் மூலமோ ஒரு ஆள் காது கொண்டு போனார் அந்த நபர் கேள்விப்பட்டு இவனு இந்த இவருக்கு ஃபோனை போட்டு எந்த சபை நீ காலி பண்ண சொல்கிறேன் உன் சீட்டு கிழிஞ்சிடும்னார் இவர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ கொஞ்சம் வாங்கன்னாரு என்ன இன்னாருன்னு போய் பார்த்தீங்களாமே இன்னாரெலாம் தெரியும்னா முதலே சொல்லியிருக்கலாமே எனக்கு அவரெல்லாம் தெரியாது அவர் யார் நமக்கு அதுக்கப்புறம் சபை நடந்துச்சு அவர் சீட்டு போச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நின்னார் இன்னும் இருக்கிற இடம் அவர் தெரியல அன்னைக்கு சபை எரிப்பதுக்கு அறுபது எழுபது பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி ஒன்றாம் தேதி நடுராத்திரி புதுவர் சாரதை நடக்குது அறுபது எழுபது பேர் வெளியே நிற்கிறாங்க பாஸ்டை வெளியெழுத்து போடு சர்ச்சை எரிக்க அது ஓலை கொட்டேன் எரிப்பேன்னாங்க நம்ம என்றைக்கிட்ட வந்ததே இல்லை அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிறோன்னா ஒர்ஷிப்பில் பனி போல பெய்யும் பரிசு பாட்டு ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்குது என்னை வந்து காதில் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்தே ஆகணுமா இல்லைன்னா எரிச்சிட்டு வந்துறாங்க சொல்லு அப்படின்ட்டு பா ஒர்ஷிப் தான் முடிச்சு விடிய காலம் தான் வெளியே வந்தேன் நான் அறுபது எழுபது பேர் வந்து நின்னா பாதி பேர் உயிரோடு இல்லை இன்னைக்கு பாதி பேர் அந்த இடத்துல இல்லை இன்னைக்கு சில பேர் என்னை பார்க்குறான் குனிஞ்சிட்டு போகிறான் லே லூயா அதில் வார்டு மெம்பர் இருக்கிறான் கவுன்சிலர் இருக்கிறாங்க தலைவர்களும் இருக்கிறாங்க என்னை பார்த்து குனிஞ்சிட்டு குளிஞ்சிட்டு போகிறாங்க நீ காலி பண்றியா இல்லை மினிஸ்டர் பேசிட்டான்னு சொன்ன கவுன்சிலர் பையன் நீ உயிரோடு இல்லை சொத்துக்கு வாரிசு இன்னைக்கு இல்லை அகால மரணம் ஏன் நான் சொல்லுகிறேன் இந்த கல்லின் மீதன் சபையை நான் கட்டுவேன் பாதாரத்தின் வாசலதை மேற்கொள்வது இல்லை இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் சபைக்கு விரோதமா தேவஜனல் விரோதமா யார் எழும்பினாலும் கத்தர் யுத்தம் பண்ணுவார் இல்லையிலோயா அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் ஆகவேதான் சொல்றேன் நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் கத்தர் யுத்தம் பண்ணுவார் இல்லையிலோயா அவங்க அதிகாரம் படைச்சவங்களா இருக்கட்டும் பணம் படைச்சவர்களா இருக்கட்டும் அல்லது பலசாலிகளா இருக்கட்டும் கவலையே படாதீங்க நம்முடைய பெலன் முழங்காலில் உண்டு அலேலூயா அலேலூயா சிர்சித்து பார்ப்பார் இல்லாவிட்டால் பட்சித்து விடுவார் ரெண்டு ஏதோ ஒன்று செய்வார் சபை விரோதமாக ஒரு மனுஷன் எழும்புறான் சத்துரு போராடுறான் சிர்சிப்பார் அல்லது கடைசியான பட்சிப்பார் ஆகவே இந்த யூதகுலம் குளம் அழிஞ்சிடணும்னு பிசாசு விரும்பினான் அது யாரை எழுப்பி விட்டான் ஆமான எழுப்பி விட்டு மொத்த யூதகுலத்தையும் குலத்தையும் இப்ப இந்த சூழ்நிலை இந்த ஆமான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பான் அந்த லெவல்ல தான் ஆமான் வச்சிருந்தான் ராஜா ஆமான் போறா ராஜா நம்ம தேசத்தில் நம்ம ஆளுகையில் ஏன்னா அன்னைக்கு இந்த அகாஸ் வெரு அத மேதிய ராஜ்ய இந்த அகாஸ் பாபிலோன் சாம்ராஜ்ய அப்புறம் மேதிய சாம்ராஜ்யம் வந்துச்சு அதுல வந்த ராஜா தான் இந்த அகாஸ் வெரு அவனுக்கு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள் இருந்துச்சான் நூற்றி இருபத்தி ஏழு நாடை கண்ட்ரோல் பண்ணி தன் கையில் அனுசி இருக்கிறான் வச்சிருக்கிறான் அதுல ஒன்னு இஸ்ரேவேல் நாடு யூதர்கள் அடிமையில இருக்கிறாங்க அப்போ இந்த ஆமான் சொல்றான் நம்ம இதில் ஒரு கூட்டம் பரவிட்டு வருது உமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறாங்க அவளை கொண்ணாட் கொல்லாட்டி உம ராஜ்யத்துக்கு ஆபத்து உடனே இந்த ராஜபன் எதுவுமே கேட்கல இப்போ என்ன செய்யணும்ன்ற அவளை கொல்லணும் இவன் லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போறான் ஆமா அந்த அகாஸ்டர் சீல் வச்சு போ உன் காரியத்தை முடிச்சிட அப்படின்றான் இப்போ லெட்டர் வந்து நூற்றி இருபத்தி ஏழு நாடுக்கும் அஞ்சல்காரன் கையில் கொடுத்து அனுப்புறான் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்து அனுப்புறாங்க என்ன அப்படின்னா வாசிங்க எஸ்தர் மூணு அதிகாரம் பதிமூணு பதினாலே வாசிங்க ஆதார் மாதமான மாதம் ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அழித்து கொன்று நிர்மலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சர்காரர் கையில ராஜாவின் நாடு கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது கட்டளைகள் அனுப்பப்பட்டது அந்த அந்த நாளுக்கு வேண்டும் என்று சகல ஜனங்களும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் தக நக கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது பதினைஞ்சாவது அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது பிறந்தது ஆமானும் குடிக்கும்படி குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் இப்ப லெட்ரு எல்லா நாடுக்கும் பரவுது என்னன்னா குறிப்பிட்ட நாளில் இந்த லெட்டரை யார் யாரெல்லாம் உங்க பக்கத்தில் இருக்கிற யூதர்ல கொண்டு போட்டுருங்க ஒரே நாளில் மொத்த யூதர்களும் என்ன செய்யணும் சாகணும் அப்படிங்கிற கண்டிஷன் போது லெட்டர் சூச நகரமே கலங்கிச்சு அப்படின்னா யூதர்கள் கலங்கினார்கள் ஐயோ எங்களும் மரண நாள் குறிக்கப்பட்டுருச்சு இந்த குறிப்பிட்ட நாளில் எங்களை கொல்ல போறாங்களே இந்த மரண நாள் குறிக்கப்பட்ட உடனே யூத குளம் முழுவதும் கலங்கினது சில நேரத்தில் நமக்கு போராட்டம் வரும் பொழுது சத்துரு மேற்கொள்ள முடியாது என்பது உண்மைன்னாலும் நாம் உடைக்கப்படும் ஒரு வேதனையும் ஒரு மன சஞ்சலம் கட்டாயம் என்ன செய்யும் வரும் வராமல் இருக்கவே இருக்கா ஜெபிக்கிறோம் ஆனாலும் ஒரு மன சஞ்சலம் ஒரு மன உளைச்சல் ஒரு வேதனை அது நிந்தையாக இருக்கட்டும் அவமானமாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் மனிதராக நெருக்கங்களாக இருக்கட்டும் சில நேரத்தில் நமக்கு அது மன உளைச்ச நிச்சயம் கொண்டு வரும் ஆனா அந்த சூழ்நிலையில இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க எப்படி காத்த ஜெயம் கொடுத்தார் அலையலூயா லூயா ஒரு வார்த்தையை வாசிங்க யோவான் பத்த அதிகாரம் பத்தாவது வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் திருடன் யாரு திருடன் யாரு சாத்தான் அவன் கொல்லவும் அழிக்க அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் அவனுடைய நோக்கமே என்னன்னா நம்ம குடும்ப சமாதானத்தை அழிக்கணும் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கணும் நம்ம வளர்ச்சியை தடுக்கணும் எப்படி ஆகலும் நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அதான் சாத்தானுடைய நோக்கம் இந்த போராட்டம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு நாம் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜபிக்க ஜபிக்க ஒன்று புரிஞ்சுக்கங்க சத்ரு நம்ம விரோதமாய் போராடுவான் சில நேரம் போராட்டத்தை கண்ட உடனே பயம் தர்றோம் ஏன் நீ நல்லா பண்றதுனாலதான் போராட்டம் வருது அப்படின்னு ஜபத்தை நிப்பாட்டி இல்லாம கொஞ்ச கால போராட்டம் தாங்க ஜபிக்கிறதுனால நீ ஜபிக்காதனால பிரச்சனை வரலன்னு இருந்துட்டீனா நித்தியம் போராட்டம் ஆயிடும்

சத்ருவை எதிர்த்து அவன் நிற்பதற்கும் திராணி உள்ளவர்களாக வேண்டுமா நமக்கு போராட்டம் உண்டு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் சத்ரோட போராட்டம் உண்டு நம்ம குடும்பத்துக்கு எழும்புகிற எழுப்புகிற நம்ம போராட வேண்டியது அவசியம் நாம போராடுறது அப்படின்னா என்ன செய்யணும் இப்ப வாசிங்க யாத்ராகமம் பதினேழு அதிகாரத்தில் எட்டு ஒன்பதை வாசிங்களே யாத்திராகமம் பதினேழு எட்டு ஒன்பது அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரேவேலோரோட யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு புறப்பட்டு அமலைக்கோட யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையூச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான் நல்ல கவனிங்க அமலைக்கு யுத்தம் பண்ண வரும்போது மோசி சொல்ற யோசித்து சண்டை போடு நான் கோல பிடிச்சிட்டு எங்க நிப்பேன் அப்படின்னா வேடிக்கை பார்க்கிறேன்னு சொல்லல ஜபாமன் நிக்கிறேன் அமலேக்கே என்று சொல்லுகிறது சாத்தானுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களை அழிக்கணும்னு அமலேக்கிய ஆரம்பத்திலிருந்தே இந்த எஸ்ரபுத்தத்தில் பாருங்க இந்த ஆமான ஒரு அமலேக்கியன் இஸ்ரேவியல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அழிக்க வந்தான் கானான் தேசத்தில் பொழுது சவுலின் காலத்திலே அழிக்க வந்தான் இப்ப அடிமையிலாக அந்நிதேசம் கொண்டு போகப்பட்ட பொழுதும் அங்கேயே ஆமான் வடிவில் என்ன செய்தான் அமலேக்கியன் வருகிறான் இந்த அமலேக்கியன் பிசாசு அடையாளமாக சொல்லப்படுகிறது அது வந்து சத்துரு போராடும் பொழுது மோசி சொல்ற ஆலோசனை சண்ட போடுன்னு சொல்றாரு நான் போய் மன செய்வேன் நான் திறப்பில் நிக்கிறேன் அந்த அமலேக்கிய ஆவிகளை கட்டி ஜோம் விரோதமா விரோதமாய் நம்ம சமத்துக்கு விரோதமாய் நம்முடைய பிரயாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற அமலேக்கிய ஆவிகளை நான் கட்டி ஜபிப்பதற்கு நான் மலை உச்சியில நிற்கிறேன் நாம் எல்லாரும் ஜபமலையில முழங்கால் ஊன்றுகளாக நான் நிற்க வேண்டியது அவசியம் மலையிலூயா ஜபமலனுடைய எங்கேயோ மலைக்கு போயிடக்கூடாது இப்ப அப்படிதான ஜபமலை கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல இல்ல ஜபமலை ஜபகோபுரம் அப்போ இனி என்ன வரப்போதோ தெரியல ஜபசமுத்திரம் தான் நீ வரல வரும் இன்னும் மலைங்கிறது நீங்க இருக்கிற இடமே எந்த இடத்துல முழங்கால் ஊன்றிங்களோ அதுதான் மோசே நின்ற மலை அலேலூயா அலேலூயா நீங்க முழங்கால ஊன்றி திறப்பில் நின்று ஆண்ட சமூகத்திலே நம்ம குடும்பத்துக்காக சபைக்காக நமக்காக ஜனங்களுக்காக விரோதமாய் போராடுகிற சத்துரு எதிர்த்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயம் தருவார் அலே லூயா நம்ம ஜபிக்கணுங்க நம்ம ஆசிர்வாதத்தபிக்கணும் நம்ம வளர்ச்சி தடை தடையா இருக்குதா நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் என் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் முழங்கால் உண்டு நான் சொல்றேன் உங்களுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க மனுஷனை பாக்குறீங்க தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை அவங்களால தான் வேலையில பிரச்சனை இவங்களாலதான் எனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லைங்க அவங்களை ஆட்டுவிக்கிற சத்துருவர்த்தம் உண்டு நீங்க மனுஷனோட வாயின் வார்த்தைகளால் போராடுற வரைக்கும் சாத்தான் இன்னும் வேலைகிட்டே இருப்பான் நீங்க போராட வேண்டியது ஜெபத்தில் சத்துருவாய் சாத்தானை பிரச்சனை நல்ல வருமானம் வர வர வருமானம் எங்க போகுதுன்னு தெரியல குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை முழங்கால உண்டுங்க நீங்க எந்த அளவுக்கு மோசே போல நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவா கத்த ஜெயம் கொடுப்பார் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மோச கையை உயர்த்தி என்ன பண்ணுவாரு ஜெபிப்பார் மோசேயின் கை உயர்ந்திருக்கிற வர அமலேக்கே தோத்துட்டு இருப்பான் தேவ ஜனங்கள் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க மோசே கை அப்படி அசந்து போகும்போது தேவ ஜனங்கள் தோத்து போவாங்க அமலேக்கே ஜெயிப்பான் அப்ப கத்த என்ன கற்றுக் கொடுக்கிறாரு நீ ஜபத்துல சோந்து போனா சத்ரு ஜெயம் நீ ஜபத்துல உற்சாகமா இருந்தா சத்ரு தோற்று போவான் உடனே ஊர் ஆறுன்னு பார்த்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கல் கல்லை கொண்டு வந்தாங்க மோசை உட்கார வச்சுட்டாங்க ரெண்டு பேர் கையை தாங்கி பிடிச்சிட்டாங்க லேலூயா லேலூயா அதுதான் குடும்ப ஜபம் அதுதான் குடும்ப ஜபம் அப்படி தாங்கி அப்படி பிடிச்சு நின்ன உடனே ஒரே அடியில் முடிச்சுட்டு ஜெயத்தோட வெளியே வந்தான் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த அமலைக்கு ஆவியும் ஜெயம் எடுக்கவே முடியாது இப்போ இந்த பார்த்தீங்கன்னா யூத குளமே கலங்கி நிற்கிது மரண தேதி இந்த சூழ்நிலையில யூதர்கள் தப்பி ஒரே ஒரு வழி நீ நீங்க அதிகாரம் அதிகாரம் ஏழு எட்டில் எஸ்தரின் சித்தப்பாவா இருக்கிற முர்தகாய் ஒரு ஆலோசனை அனுப்புவார் ஏன்னா எஸ்தர் ராஜாத்தியா உள்ள இருக்கிறாங்க இப்போ இந்த அம்மா மட்டும்தான் அகாசார்ட்ட பேச முடியும் முதல்ல சொல்வாரு நீ போய் ராஜா விட்ட நம்ம ஜனங்களுக்காக என்ன செய்யணும் விண்ணப்பமணி மன்றாடு இப்ப ராஜா சட்டத்தை செய்ய முடியும் வேற வழியே இல்லை அப்ப யூத குணம் தப்பி வைக்கப்படுற ராஜாவின் தயவு தேவை அதுலேஜுப்பட்ட காரியம் இல்ல ராஜாவின் மனைவியா இருக்கிற ராணியா இருந்தாலும் மேதிய ராஜாக்களுடைய பிரமாணத்தின்படி அவர் கோர்ட்ல அதாவது அந்த அந்த சபையில அந்த சபையில உட்கார்ந்து போது அமைச்சரோடு பேசுகிற நியாயம் விசாரிக்கிற அந்த கோர்ட்டுக்குள்ள மனைவி ராணியா இருந்தா கூட ராஜாவிட முதலே பர்மிஷன் வாங்கி ராஜா வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் உள்ள போகணும் அப்படி போல அப்படின்னு அப்படி எந்த வித்தவுட் பர்மிஷன் உள்ள போயிட்டாங்கன்னா ராஜா தன் செங்கோலை நீட்டுவதற்கு காலதாமதம் பண்ணுவாரானால் அங்க இருக்கிற பாதுகாப்பு வீரன் அவளை கொன்று விடுவான் லேலூயா லேலூயா இதுதான் மேதியா ராஜனுடைய பிரமாணம் இப்போ முருதகை சொல்ற ஒரு வழியே கிடையாது நீ போய் ராஜா விட்ட தயவு பெறணும் ராஜாவோட தயவு இறங்கணும் இப்போ எஸ்த சொல்ற காரியத்தை பாருங்களேன் எஸ்த நாலு அதிகாரம் பத்து வருஷத்தை வாசிங்க அப்பொழுது எஸ்தர் அத்தாகியிடத்தில் சொல்லி அனுப்பினது யாராவது அழைக்கப்படாமல் உள் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனார் புருஷரானாலும் சரி அவர்கள் பிழைக்கும் படிக்க நீ வீட்டு வாசித்து பாருங்க ராஜா செங்கோலை நீட்டாதவரை அது புருஷனா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ராணிய நானாவே இருக்கட்டும் ராஜா செங்கோலை நீட்டாதவரை நான் உள்ள நினைச்ச முடியாது போக முடியும் வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த சூழ்நிலை வந்த உடனே முருதக சொல்லுவாரு இப்போ நீ பிரயாசப்படலைன்னா லட்சி வேற பக்கம் வரும் இப்போ எஸ்தருக்கு ராஜாவுடைய தயவு கிடைக்கணும் கிடைச்சா தான் தப்பி வைக்க முடியும் ராஜாவின் தயவு கிடைக்கணும்னா வேற வழியே இல்லை எஸ்தர் எடுத்த ஒரே தீர்மானம் எஸ்த நாள் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசித்து பாருங்க எஸ் எல்லா முருதகாயிட்ட நீர் போய் சூசான்னுக்குற எல்லா யூதலும் குடிவரசு செய்து மூணு நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் உபவாசம் பண்ணுகிறேன் சட்டத்தை உள்ள என்ன செய்யறேன்னா போறேன் ராஜாவின் தயவு என்ன செய்யும் கிடைக்கும் அப்ப மூன்று நாள் உபவாசமும் ஜபமும் ராஜாவின் தயவையும் கொண்டு வந்தது ஜெயத்தையும் கொண்டு வந்தது ஹலே லூயா அப்ப சூழலை மாற்றினது எது உபவாசமும் ஜபம்தான் மனுஷன் ராஜாட்ட போய் இந்த எஸ்த ராஜாத்து போய் கெஞ்சல ராஜாவின் தயவுகா காலில் விழுந்து கதறல மூணு நாள் உபவாசம்னா என்ன நடக்குது நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நாலு அஞ்சா அதிகாரத்துல எஸ்டர் சொல்லாம கொள்ளாம கோட் போயிடுவான் போற உடனே ரொம்ப அதாவது அகாசியருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வசதிங்கிற மனைவியா இருந்த ராணியா போத மிகுதியில ஐயா ஒரு அந்த ஃபங்க்ஷனில் சொல்லுவார் ராணியை அலங்காரம் மட்டும் வர சொல்லு அது என்னமோ கோயில் தேர் மாதிரி எதுக்கு எல்லாரும் பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்குறான் என் மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அது எல்லாரும் என்ன செய்யட்டும் அப்படி அவள் மேக்கப் பண்ணிட்டு வந்து அப்படியே கோயில் தேர் போமா அப்படின்னு அவள் பார்த்தா ஏய் நான் உனக்கு தான் என் மனைவி ஊரார் பார்க்கறதுக்கெல்லாம் லே லூயா லே லூயா வரமாட்டேன்னு சொன்ன உடனே ஒரே இதை முடிச்சுதான் பாருங்க நீ இனிமேல் ராணியே இந்த மாதிரி கேரக்டராக இவன் இவன் புத்தினமாகவும் செய்வான் முரட்டுத்தனமாகவும் நடப்பான் யோசிக்காவும் முடிவு ஒரு கேரக்டர் தான் யாரு அகாஸ் இந்த அகாஸ் மூணு நாள் ஃபாஸ்டிங்க அப்புறம் சொல்லாம கொள்ளாம எஸ்தர் உள்ள வரும்போது உடனே எதை நீட்டினானா அப்படி செங்கோ நீட்ட சொல்லுவான் ராஜாத்தியே நீ கேட்கறது என்ன ராஜதுல பாதி கேக்குறியா இப்பவே கொடுக்கறான் கூப்பிட்டு வராத வசதியை துரத்துனவன் கூப்பிடாம வந்த எஸ்தருக்கு ராஜதே பாதி கொடுக்கறன்னா இந்த மனநிலை எப்படி மாறுச்சு உபவாச ஜெபம் லை லோயா லெய்லோயா அப்போது உபவாசமணி கீழ்ப்படியாத பிள்ளைங்க கீழ்ப்படியும் லை லோயா லட்சகபடத புருஷன் ரச்சிக்கப்படுவார் ரட்சகபடா மனைவி ரசிக்கப்படுவாங்க சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற மனிதர்கள் மன திரும்புவாங்க தடையா இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் லை உபவாசமும் ஜெபமும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து எவ்வளவாய் ஜபிக்கிறோமோ அவ்வளவாய் கத்த சூழ்நிலைகளை மாற்றுவார் ஜபந்தான் ராஜாவின் தயவை கொண்டு வந்தது போல சத்ரு போராடும் பொழுது தேவ தயவு நமக்கு தேவை இல்ல தேவனுடைய தயவு அனுக்கிற இல்லை அப்படின்னா நமக்கு வருகிற பிரச்சனை எதிர்த்து நிற்க நம்மளால முடியாது அப்ப நமக்கு தேவை தேவ கிருபை தேவ பலன் தேவ தயவு தேவ தயவு யாரு கிடைக்கும் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நூற்றி ஆறாவது சங்கீதத்தில் நாற்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி ஆறு வரை வாசிங்க சங்கீதம் நூற்றி ஆறு அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது அவர்கள் கூப்பிடுதலை அவர் அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் இடுக்கத்தை அவர் அவர்களுக்காக அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் இஸ்ரோ ஜனம் குறித்து சொல்லப்படுது அவன் இடுக்கணில் நின்று ஜபிக்கும் போது கர்த்தர் அந்த கூப்பிடுதலை கேட்டு அவருடைய இடுக்கண்களில் கண்ணோக்கி பார்த்தார் பார்த்தது மாத்திரமல்ல தயவு கிடைக்கும்படி இறக்கம் காண்பிச்சாராம் லேலூயா லேலூயா அப்ப ஜபம் தேவனிடத்திலிருந்து நமக்கு தயவை கொண்டு வரும் எப்போ இந்த ஜனங்கள் பாருங்க இந்த யூத ஜனங்கள் எப்போ கூப்பிட்டாங்களா நீ நாற்பத்தி ஐந்தாவது நாற்பத்தி மூணாவது வாசிங்க நாற்பத்தி மூணு அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவர்களுக்கு அவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு ஏன் இருக்கும் கத்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல கீழ்படியாம முரட்டாட்டம் பிடிச்சு நடந்தாங்க அதனால வந்த பிரச்சனையிலேயே கத்தர் நோக்கி ஜபிக்கும் பொழுது கத்தர் அவளுக்கு தயவு பாராட்டினார் குறை உள்ள கர்த்தவார்த்தை மீறி நடந்த ஜனங்களுக்கே ஜெபிக்கும் காத்திருந்து அவருடைய தயவுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம இரக்கம் தயவு காட்ட கர்த்த உண்மையில் இருக்கிறார் அல்ல தேவ தயவு இல்லைன்னா நம்ம வருகிற பிரச்சனை நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க தேவ தைவத்தை மனுஷ தை தேவ கருப தயவு வந்ததா மனுஷ தயவு என்ன செய்யும் வரும் தேவ கிருப நம்ம மேலே பூர்ணமா வந்தால் அதாவது மனுஷன் தயவு கிடைக்கும் தேவ கிருப வரணும்னா முழங்காலின் ஜபம் அவசியம் மூன்று நாள் உபவாசித்து எஸ்தரும் ஜனங்களும் ஜபித்தார்கள் தேவன் தயவு பாராட்டினார் ஹலே லூயா எதுக்கு இந்த ஜபம் அப்படின்னா நமக்கு விரோதமாய் போராட சத்துருவை எதிர்ப்பதற்கு நமக்கு ஜபந்தான் பலன் தரும் திறமைகள் வரங்கள் இதெல்லாம் அடுத்தது அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது அவசியம் இல்லை ஜெபம் தான் சத்ருவை எதிர்த்து நிற்கிறவங்க பலன் தரும் நீங்க எபேசியர் ஆறு அதிகாரம் பத்தாவது வசதி வாசித்து பாருங்க கத்துடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் அப்பதான் அவனு எதிர்த்து நிற்க முடியுமா அப்ப நம்ம பலசாலியா மாத்துறது ஜெபம் நம்ம உபவாசித்து ஜபிக்கும் போது சரீரம் ஒடுங்கி போகும் சரீரனாகும் ஒடுங்கும் ஆனா உள்ளான மனுஷன் என்ன ஆகும் இன்னைக்கு நம்ம உள்ளான மனுஷன் ஒடுங்கி இருக்கிறான் சரீரம் தான் எப்படி இருக்குது புரிஞ்சதா இன்னைக்கு ஜபம் கிடையாது உபவாசம் கிடையாது சரீர புஷ்டியா இருக்குது உள்ளான மனுஷன் நோஞ்சானா இருக்கிறான் இந்த எகிப்துல யோசேபுக்கு பார்வன் ராஜா கருத்த சொப்பனை கொடுத்தார் முதல்ல ஏழு கொழுமையான பசுக்கள் அப்புறம் ஏழு ரொம்ப ஒடுங்கி போன எலும்பு தோலுமான பசு நிறைய பேருக்கு அந்த ஏழு கொழுமையான பசு போல சரீரம் ஏழு ஒடுங்கி போன பசுவை போல உள்ளான ஆத்துமா இதுதான் பிரச்சனையே அதனால ஒரு சின்ன போராட்டம் ஒரு சின்ன நெருக்கம் வந்தாலும் கத்தணும் என்ன பிரயோஜனம் ஜவுமின் என்ன பிரயோஜனம் சோர்ந்து போயிடுறோம் ஒரு போராட்டம் ஒரு முருமறுக்குறோம் அல்லது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டா அது எப்படி சரிபடுத்துனதுன்னு தெரியாம நம்ம தத்தளிக்கிறோம் இது எப்படி சரிபடுத்துறது என்ன ஆகும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏன்னா ஜபாய் இல்லை உள்ளான மனுஷனு பலன் இல்லை இதே நம்ம ஜபித்து ஜபித்து நம் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி இருந்தா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சாத்தா கொண்டு வரும் பொழுது வேலையில ஒரு பிரச்சனை சாத்தான் கொண்டு வரும் பொழுது நம்முடைய வருமானம் ஒருவேளை குறைவுபட்டோ அல்லது வீணான நெருக்கடிகளோ வரும் பொழுது நம்ம உள்ளான மனுஷனும் நீ முழங்கால் ஊன்று நீ ஜபித்தானது போராட்டத்தை ஜெயம் கொள்ள முடியும் முழங்கால ஊன்றுவோம் ஜெபிப்போம் குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனை வேலையில வந்த பிரச்சனை தொழில வந்த பிரச்சனை ஒரு வெளியாய் வந்தது ஏழு வெளியாய் ஓடும்படி கத்தை நமக்கு யுத்தம் பண்ணுவார் அலையல் இது ஜெபத்தினால் பலனடைந்த பிள்ளைகளுக்கு தான் அனுபவம் வரும் ஆக்சுவன் நல்ல ஜோம் பண்ணுங்க கிடைக்கிற நேரம் எல்லாம் ஜோமா மாத்துங்க எதுக்கு எனக்கு நேரம் இருக்கோ இல்லையோ ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க சில நேரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் நேரம் செலவழிப்போம் ஆனால் ஜபிக்க என்ன இருக்காது நமக்கு நேரம் இருக்காது அது பெலவீனம் இருந்தால் பலவீனத்துக்கு மத்தியில் எல்லாமே செய்வோம் ஆனா ஜபன் வரும்பொழுது எனக்கு என்ன இருக்குது எனக்கு ஒரே காய்ச்சலாக இருக்குது நீ ஜோம் பண்ண முடியாது ஆனால் காய்ச்சல் நல்லா சாப்பிடுவோம் காய்ச்சலில் நல்லா வெளியே போவோம் எல்லா காரையும் செஞ்சிருவோங்க ஆனால் ஜபன் எனக்கு தான் உடம்பே சரியில்லையே காய்ச்சலாக இருக்குது இதுதான் நம்ம பிரச்சனை இதுதான் நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் மனசு ஒத்துழைச்சிருது எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குவோம் எல்லாத்துக்கும் பெலவினத்தை பார்க்க மாட்டோம் ஆனால் ஜபன் வரும் பொழுது நம்ம எல்லாத்துக்கும் தடை போடுறோம் இதனால தான் நம்மால் நிற்க பலன் இல்லை கத்துடைய வல்லமையிலும் ஒரு சத்துவத்திலும் கத்துடைய வல்லமை சத்துவம் மாறாது அதில் பலப்படுதுன்னா அதை வாங்கு அவர் பலத்தினால் ஒரு நிரப்பு இந்த பலத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது ஜெபம் ஜபம் லேலூயாம் லேலூயாம் நாம் ஜபிக்கும் பொழுது கத்தனமை பலப்படுத்துகிறார் லேலூயா இப்ப எஸ் எஸ் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் உபாசம்னு ஜெபிக்கிறார் எஸ்தர் ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் நீ வசத மாத்திர வாசி எஸ்தர் ஆர் அதிகாரம் பதிமூனை வாசிங்க ஆமாம் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சுரேஷுக்கும் சுரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்து மொர்தேகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக மொர்தகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கி நீர் அவன் யூத குலமான அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் ஆமானுடைய தாழ்வு என்ன ஆரம்பிச்சிருச்சு அவன் போட திட்டம் அவனுக்கே எதிராக மாறிடுச்சு எஸ்டே மூணு நாள் உபவாச ஜபம் இப்போ யாருக்கு எகென்ஸ்டா மாறிடுச்சு ஆமானுக்கு எகென்ஸ்டா மாறிடுச்சு அவன் மனைவியும் நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்களா யூத யூதகுலமா இது தெரியாமையா கை வச்சிட்ட தேன் கூடும் தெரியாமையா கைய உள்ள விட்ட அவ்வளவுதான் முடிஞ்ச நீ சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா அவன் யூதகுலமானால் நீ தாழ்ந்து போவது அப்ப மொர்தகாய் மேட்ரு இல்ல யூதகுலம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவன் அவர்களோடு இருக்கிறார் அவன் முன்குறிக்கப்பட்ட ஜனம் தேவ ஜனத்து கையை வச்சுட்டான் நீ தாழ்ந்து போவது நிச்சயம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம மேல ஒருத்தர் கையை வச்சா நம்ம மேல நம்ம ஜெபிக்கிற ஜபிக்கிறேன்னு சொல்றேன் நம்ம மேல பாஸ் சொல்லிட்டாரு வாடா யாரை பாத்துக்கலாம் அப்படி இல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாம் யூதகுலமானால் அவர்கள் தாழ்ந்து போவது இந்த ஆமன் என்ன பண்ணா பவர் கையில் இருந்த உடனே இந்த மொர்தகாய்க்காகவே ஒரு தூக்கு மரம் பண்ணானா என்ன பண்ணானா மொர்தகாய் தூக்கி என்ன செய்யணும் தூக்கல தொங்கறதுக்கு அவன் வீட்டு வாசல்ல ரெடியாக வச்சிருக்கிறான் சவப்பெட்டி பண்ணி வச்சிருக்கிறான் இப்ப எஸ்தர் ஜனங்களுடைய ஜபம் மூணு நாள் ஜபம் சூழ்நிலை மாத்துது மாத்தணும்னே படிப்படியாக ஆமான் வெக்கப்பட்டு போறான் வெக்கப்பட்டு போனோடனே கடைசியா எந்த தூக்கு மரத்தை முருதகாய்க்கா செஞ்சு வச்சிருந்தானோ நீ எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசித்து பாருங்க அதே தூக்கு மரத்தில் யாரை தொங்க விட்டான் ராஜா ஆ ராஜா தான் இவனை தனக்கு அடிஸ்தானத்தில் வச்சான் உபவாசமும் ஜபமும் எந்த அளவுக்கு காரியங்களை மாற்றுது பாருங்க அந்த ராஜாவே சொல்றான் இவனை தூக்கி தூக்கு போற்று ஓற்று காரியம் மாறுதலாக முடிஞ்சு எஸ்தர் ஒன்பது அதிகாரம் முதல் வசந்த வாசித்து பாருங்க எந்த நாளில் யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி லெட்டர் எழுதி போஸ்ட்மேன் மேன் கையில் கொடுத்து எல்லா தேசத்துக்கு அனுப்பினார்களோ அது போய் ரீச் ஆயிடுச்சு அந்த நாளுக்கு நெருங்கிட்டு இருக்குது அதுக்குள்ள ராஜா அடுத்த லெட்டர் கொடுத்து அனுப்புறான் நான் முதல் அனுப்பின லெட்டர் படி எந்த நாள் குறிக்கப்பட்டுச்சோ அதே நாளில் இப்ப காரியம் மாறுது யூதர்கள் எல்லாரும் மற்றவர்களை கொண்டு போட்டிருங்க சத்ரு ஒரு நாள் மேற்கொள்ள கத்தை அனுசி மாட்டாரு குடும்பத்தோட சாட்சியை கெடுக்கணும் போராடுறாங்களா நீங்க அவங்கள பார்க்காதீங்க அவங்க பின்னாடி சத்ருவை பாருங்க நீங்க அவங்களோட போராடாதீங்க முழங்கால் ஊன்றி சத்துரு எதிராக ஜபத்தில் உட்காருங்க எந்த சாத்தாம் பயன்படுத்தினாலும் அந்த ஆமான் நிற்கப்படும்படி கத்தர் உங்க தலையை உயர்த்துவார் கொண்டு வந்தாலும் சூழ்நிலை கத்தர் மாற்றுவார் ரோமர் பதினாறு இருபது வாசத்து பாருங்க சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் ஆக போராடுகிற மனிதர்கள் சத்ருவின் கிரியில கொண்டு சோர்ந்து போகாதீங்க முழங்கால ஊன்றி ஊக்கமாய் ஜபியங்க உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் நீங்கள் போடுகிற உங்கள் குடும்பத்துக்கான திட்டங்களுக்கு விரோதமாய் சத்ரு என்ன போராடல் கொண்டு வந்தாலும் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஜெயம் தருவார் சத்ரு மேற்கொள்ள விடமாட்டார் அல்லையூயாம் தேவை தேவ சமூகத்தில் காத்திருந்து செய்கிற ஜபம் உங்கள் ஜபம் பலிபடுத்த சீர்படுத்துங்க அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உபவாசம் நீ ஜபம் பண்ணுங்க உபவாசம் நீ ஜபிக்கும் பொழுது இன்னும் கத்தரங்களை பலப்படுத்துவார் அலையிலோயாம் நம்ம எல்லாரும் அப்படியே முன்னால் படிக்கிட்டு எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவர் ராமேசு நாமத்திலே ஜபிக்கிறோம்ப்பா சத்ரு தலைக்கவிழ்ந்து ஓடும்படி கத்திரைங்களை ஜெயமாக நடத்துகிறவ உங்களுடைய சமூகத்தை நம்பி வருகிற பிள்ளைகளை உங்க சமூகத்துல அந்த காத்திருக்கிற பிள்ளைகளை சத்துரு ஒரு நாளும் ஜெயமெடுக்க முடியாதுப்பா நாளை விசுவாசிக்கிறோம் இன்னும் நாங்கள் ஜபத்துல வளரக்க உதவி செய்யும் கிருவேங்களை தாங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமே எனவே கத்திரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை கத்திரை சுதோத்தரி கத்த செய்த சகல உபகாரணை மறவாதே ஆமேன் பிதாவாக தேவனுடைய அன்பும் கத்தராக ஏசு கிருஷ்ணனுடைய கிருவையும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் அலேலூயா 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 கத்தோகராசதிப்பாராக